திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. இன்னைக்கு நம்ம ஷோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தான் வந்திருக்காருங்க. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ரவுண்டு முடிச்சிட்டு அவர்கிட்ட செகண்ட் ரவுண்டு இப்போ வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை ஓபன் பண்ணி பேசினாரு. சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணே இல்லையா. இப்ப வரைக்கும் அரசியல் துறையில தவிர்க்க முடியாத ஒரு நபர் திரு எஸ் பி சேகர் அவர்கள் தான். நிகழ்ச்சியில் போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் மாயக்குமார். இந்த கள்ளக்குறிச்சி மாணவியோட இந்த மர்ம மரணம் சார்ந்த உங்களோட கருத்துக்கள் சார்? இதை நம்ம சொல்ல முடியாது சார். போலீஸ் போட்டிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன நீங்க வந்தாய்? இது வந்து தூத்துக்குடியிலையும் எதிர்பார்த்தாங்க, எதிர்பார்த்தாங்க. தூத்து இங்க எதிர்பார்க்கல. இதுல யாரோ அரசியல், திருப்பியும் ஏதோ அரசியல்வாதி தான் சொல்றாங்க. அவங்க ஏதோ பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த பெண் உயிர் வரப்போறதில்ல. வெண்ணையா வெண்ணையெல்லாம் தொண்ணையா? ஆமா, நீ வந்து ஒரு புரோக்கர் வேலை பாக்குற. ஒரு குழாயில் ஒரு பையன் விழுந்துட்டா குழாவை திறந்து வச்சவனை அரெஸ்ட் பண்ணாம அவனுக்கு போய் அந்த பையனுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கணும்னா கிளப்பி விட்டதா இருக்கும். ஐயோ, நம்மளும் குழாவை திறந்து வச்சு நம்ம வீட்லயும் 6-7 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் உள்ள போயிட்டா பணம் கிடைக்குமோன்னு சிந்தனை வந்துடும்ல. தவு எதுக்கு சிரிச்சுப்போ? இல்ல, அவன் சொன்னது நியாயம் தானா இல்ல தர்மம் தானா? சரி விடு. தற்கொலை பண்ணிக்கிட்ட குடும்பத்துக்கு போய் பணம் கொடுக்குறேங்கிறது எவ்வளவு தப்பு? தற்கொலைங்கிறது சட்டப்படி குற்றம். ஆனா இது தற்கொலை இன்னும் இது எனக்கு தெரியாது. இது தற்கொலையா எனக்கு? நம்ம இங்கிட்ட போவோம், இங்கிட்டே போயிருவோம். பொதுநல வாழ்க்கையில இருந்திருக்கீங்க, எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, இருந்தாங்க என்ன இருந்தா என்ன? நான் இது மாதிரி இன்னும் நேராக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். இந்த ஆர்எஸ்எஸ் ஓட பேரும் உள்ள அடிபட்டுச்சு. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஸ்கூல்ல ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஸ்க்கு தனியா ஒரு சின்ன கேம்ப் மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு. ஆர்எஸ்எஸ் பேர் உள்ள வந்ததுனாலதான் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல தமிழக அரசு கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க தயங்குறாங்களோ அப்படின்ற கேள்வி. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இல்ல. என்ன பச்சைக்கிட்டிருக்கா? ஆர்எஸ்எஸ் என்பது இந்தியாவிலேயே மிக உயர்ந்த சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறே தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். ஆனா என்னடா, நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு பிரச்சனையா என்ன கூட சொன்னாங்க, அந்த பிரச்சனை வந்து செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஓடி போயிடுங்க. நான் சொன்னேன், நான் என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண சொல்லு. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. ஒரு விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ண டெலீட் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். கிட்டத்தட்ட அந்த சமயத்துல மீடியாக்களுக்கு நான் என்னோட மனமா வீட்டை விட்டு வெளில வராதே 3 கோடி ரூபாய்க்கு எனக்கு பப்ளிசிட்டி கொடுத்தாங்க. காலையில இருந்து மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கா? சரி, அதை எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் இருக்கேன். என்ன பண்ணலாம் இருக்கேன்? எந்த பத்திரிகையில ஒரு ஸ்கொயர் இன்ச் இவ்வளவு ரூபாய், இவ்வளவு பெரிய போட்டோ வரும் செகண்ட் பேஜ்ல, ஃபுல் பேஜ் ஒரு எஸ் வி சேகர். எல்லா போலீஸும் ஒரே மார்க்காச்சல. என்ன பையன் சார், மிஞ்சி போனா ஜெயில. யார் ஜெயிலுக்கு போல தமிழ்நாட்டுல சொல்லுங்க? நான் நேர்மையா இருக்கேன். யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அவ்வளவுதான். சொம்பு திருட்டு போனவன்லாம் நான் சுதந்திர போராட்டத்துக்கு போனேன்னு சொல்றவன்லாம் இருக்கும்போது அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. நம்மள என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க? ஏன் அங்க ஜெயில இருக்கிற போலீஸ் ஆபீசர் அவங்க எல்லாம் யாரும் என் டிராமா பாத்துக்க மாட்டாங்களா, என் சினிமா பாத்துக்க மாட்டாங்களா? நம்ம தியேட்டர்ல உன் படம் ஓடிச்சு ஸ்கிரீன் கீஞ்சிரும். ஏங்க, இதே செந்தில் பாலாஜி எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. நாங்கெல்லாம் ஒரே சமயத்துல எம்எல்ஏ இருந்திருக்கிறோம். நான் வாங்கி கொடுக்குற வேர்க்கல்ல வேர்க்கல்ல உண்டை அப்புறம் தின்னி பண்டார நாயே. ஒரு தடவை கலைஞரை பத்தி ஒருத்தன் தப்பா பேசுறான் எங்க வீட்டுல வந்து. நான் சொன்னேன் வண்டியில ஏறுவா போலான்னு. எங்க என்ன கோபாலபுரம் தான் போலாம். இதுக்கு என்ன எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது
உன்னை ஐஷம் போகிறேன் கலைஞர்கிட்ட. இப்போ நீ பேசின வார்த்தையை அவர்கிட்ட சொல்லு. அண்ணா என்னை விட்டுருக்கணும், என்ன வெக்கமாக இல்லை உனக்கு? ஒருத்தர் இல்லாத போது எதிர்பக்கத்தில் மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? நான் என்னுடைய பாலிசி என்னென்னா, ஒருத்தன் அசிங்கமாக பேசிட்டா பதிலுக்கு நம்ம அசிங்கமாக பேசணுங்கிறது அரசியல். ஆனால் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ரோட்டில் ஒரு நாய் போகும்போது அது ஓடி வந்து நம்ம காலில் ஒன்று கடிச்சதுன்னா, நம்ம திருப்பி திரும்பி நாய் காலில் ஒன்று கடிப்போமா? நீ செய்தாலும் செய்வேன், யாருக்கு தெரியும்? ஒரு கணவன் ரெண்டு ஒய்ஃப் வச்சுக்கலாங்கிற, ஒரு மனைவி ரெண்டு கணவன் வச்சுக்கலாங்கிறத ஒத்துக்கிறவன் தான் இதை சொல்லணும். எனக்கு தெரிந்த வரைக்கும் இன்னும் மிகப்பெரிய அளவில் பாஜக தன்னுடைய பல விஷயங்களை பதிவு செய்ய ஆரம்பிக்கலாம். அண்ணாமலைக்கு பிறகுதான் நிறைய பப்ளிக்கா விஷயங்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஎஸ்இ மெம்பர்ஸ் எல்லாம் கட்சியில இருந்தானே எடுக்கிறீங்க, அவங்க சரியா ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். நாம சென்சார் பண்ணும்போது சரியா பண்ணிட்டா வெளியில வரும்போது பிரச்சனைகள் வராது. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா, ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. யார் சொன்னாலும் தப்புங்க, ஏன்னா எத்தனை படத்தில் விஜய் பட்டப்பட்டையே விபூதி இட்டுக்கிட்டு அம்மனோ சாமியை பாட்டு பாடல, அப்போ அப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கா? டேய் நாங்க அதை விட மோசமான, என்னடா இது ரத்தம்? ஏய் யார தலை தளபதி மேல கை வச்சீங்க? அண்ணாமலை என்ன பயன்படுத்திக்கல, பயன்படுத்தி நீ கேட்டாரு அந்த வாரமே அந்த வொர்க்ஷாப் நடத்தி கொடுத்தேன். கேட்டாரு பயன்படுத்திக்கிட்டாரு, நான் அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தேன், அவ்வளவுதான். இதான் மேட்டர். கொண்டாடி உன செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அதுக்கப்புறம் நான் தான் ஒர்க் ஷாப் நடத்தினேன்னு அப்படின்ட்டு கமலாலய வாசல போய் நிக்கிறேன் நானா? அதெல்லாம் செய்யவே மாட்டேன், நான் ரொம்ப பிஸி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பிட்டு விட்டு தரவா? என்னை கட்சி பயன்படுத்தி கொண்டால் கட்சிக்கு லாபம். சொல்லுடா, கலைக்காய் உயிரே கொடுக்குறேன். அதான்டா வேணும். என்னை கட்சி பயன்படுத்திக்கிறேன்னா எனக்கு கடுகளை கூட நஷ்டம் இல்லை. ஏன்னா எதையுமே நேர்மையா கொடுத்தா நமக்கு பிடிக்காது, அது நம்ம தொழிலுக்கு அசிங்கம். இப்ப டிஎம்கே அழைப்பு வருது, போவீங்களா? போமாட்டேன். போயிரு, அது நமக்கு ரொம்ப நல்லது. அப்படி போகணுங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்பேன். இந்த பிராமணியம் இந்த இதெல்லாம் இதெல்லாம் எதிர்க்காக இருக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு பிராமின்ஸுக்கு நீங்க சீட்டு கொடுங்க, அதெல்லாம் கேட்பேன். எனக்கு சீட்டு கொடுன்னு கேட்க மாட்டேன். இதில் மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை வீது. ஓப்பனாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி கார்த்திக், அனைவருக்கும் நன்றி. வித்தகன் சேகருக்கும் மீண்டும் அந்த மாதிரி தான் நன்றி. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.